அடைந்து கரத்தனை ஆணை முகத்தினை இன்பின் இளம்பரை ஊரும் ஈற்றனை அன்பி மகன்பனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடத்துல எத்தனையோ விதமான யோகங்கள் சொல்றாங்க. அப்ப அந்த யோகத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னா, ஒரு யோகம் உருவாகிறதுங்கிறது வந்து அவங்களுடைய கர்மாவை உருவாகும். அவன் என்ன கர்மா செஞ்சானா அதை அனுபவிக்க வந்திருக்கான் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. அது மாதிரி ஒரு ஒருத்தருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான யோகங்கள் தான் உருவாகும். அதுல ஒரு முக்கியமான யோகம் வந்து கௌரி யோகம். நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருப்போம், நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 30 வயசு முடியறதுக்குள்ளே சொல்வாரு, 25 வயசுல சொல்லுவாங்க, 27ல சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து இருக்கிற ஊர்ல வெளிநாட்டுல இருக்கேன், அங்கேயும் வீடு வாங்கிட்டேன், இங்க தாய்நாட்டிலயும் நான் வீடு வாங்கிட்டேன், அங்க ஒரு சொத்து இருக்கு, எனக்கு இங்க ஒரு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் இந்த நாட்டிலயும் எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்னும் 2-3 நாடுகள்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான சொத்து பத்தாம இருக்கு. சிலருக்கு வந்து வீடு கட்டுறதுங்கிறது வந்து அது அப்பா, அது மிகப்பெரிய அமைப்பா போயிடும். ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கிறங்கி கிருவிருத்து போயிடுவாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா, நான் 10 வீடு கட்டி வித்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 5-6 வீடு மாத்திட்டேன்ல அப்படின்னு. இப்போ உங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த அமைப்பு வருது, அல்லது பல இடங்கள்ல சொத்து பத்துக்கள் அமையிறது, பொருளாதாரத்துல மிகப்பெரிய நிலை அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த யோகம் எப்படி அதுல உருவாகுது அப்படிங்கன்னா, அதுல ஒண்ணுதான் இந்த கௌரி யோகம். இந்த கௌரி யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரியான சொத்து பத்துக்கள்லாம் அமையும். சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கௌரி யோகங்கிறது லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி, எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்திபதி நவாம்சத்துல எங்க நிக்கிறாரோ அந்த நவாம்ச அதிபதி ராசி சக்கரத்துல உச்சம் பெற்ற நிலையில நிக்கணும், அல்லது 10ஆம் இடத்துல லக்னாதிபதியோட சேர்ந்து நிக்கணும் அப்படின்னு அது கௌரி யோகம். மறுபடியும் சொல்றேன், கௌரி யோகம்ன்றது ராசி சக்கரத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடத்திபதி நவாம்சத்துல எந்த வீட்டுல நிக்கிறாரோ அந்த நவாம்ச அதிபதி, திருப்பி ராசி சக்கரத்துக்கே வந்துருங்க, ராசி சக்கரத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல லக்னாதிபதியோட நிக்கணும், அல்லது உச்சபட்ச நிலையில நிக்கணும். இப்படி நின்னுச்சுன்னா இது வந்து கௌரி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் சொத்து பத்து வந்து பல இடங்கள்ல சொத்து பத்துக்கள் அமையும். நம்ம இதை இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறத விட வழக்கம் போல இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிடுவோமா. இப்ப இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. லக்னமா வந்திருக்கிறதுங்கிறது வந்து துலாம் லக்னம். துலா லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதி யாரு, சந்திரன். அந்த சந்திரன் எங்க உட்காந்துருக்காரு, நவாம்சத்துல மீன வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப மீனத்துக்கு அதிபதி குரு. அந்த குரு ராசி சக்கரத்துல, இப்ப மறுபடியும் ராசி சக்கரத்துக்கு வந்துருங்க, ராசி சக்கரத்துல எங்க உட்காந்துருக்கிறாரு, லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல உட்காந்துருக்காரு. இந்த குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில நிக்கணும், அல்லது லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கணும். இங்க லக்னாதிபதி சுக்கரன், அவர் தனியா இருக்காரு, குரு தனியா இருக்காரு, ஆனாலும் குரு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில நிக்கிறார். இது கௌரி யோகம். இப்படி கௌரி யோகம் இருந்ததுன்னா சொத்து பத்து அமையறதுங்கிறது கணக்கு வழக்கு இல்லாம அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரியான ஒரு அமைப்பு இதுல சொல்லலாம். இதுக்கு ஈக்குவலான ஒரு யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, வாகன தானாதி மருவ மனைக்குரு 10ஆம் இடத்தோன் ஏக வீட்டு திரைவனை கூடி போகவான் வெகு பூமிக்கு அரசனே அப்படிம்பாங்க. வாகன ஸ்தானாதிபதினா 4ஆம் இடத்திபதி சனி. அவர் நின்ன வீட்டுக்கு ஒரு 10ஆம் இடத்தோன் யாரு, குரு. சனி நின்ன வீட்டுக்கு 10ஆம் இடத்திபதி யாரு, குரு. அந்த குரு ஏக வீட்டு கிரைவனை கூடி லக்னாதிபதியோட சேர்ந்து நிக்கணும். இங்க லக்னாதிபதியோட சேரல. அப்போ இந்த பாடல் அப்ளிகபிள் ஆகலனால இருக்கு, இந்த கௌரி யோகம் வேலை செஞ்சதுனால மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, பல நாடுகள்ல சொத்துக்கள், பல பேர் வேலை பார்க்கறாங்க, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியான ஒரு சூழ்நிலை. பிளஸ் வந்து அதிகாரம் மிக்கவரா இருக்கிறார். ஏன்னா செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்துல போய் உட்காந்து கூட குரு கூட சூரியனோட எல்லாம் சேர்ந்து நிக்கிறதுனால அதிகாரம் வருது, அது இருக்கட்டும். இப்ப இந்த கௌரி யோகம்ங்கிறத மறுபடியும் பார்ப்போம். லக்னத்துக்கு 10ஆம் இடம் சந்திரன். அந்த சந்திரன் நவாம்ச லக்னத்துல எங்க நிக்கிறாருன்னு பாருங்க, மீனத்துல நிக்கிறார். நவாம்ச பட்டத்துல அவர் வந்து மீனத்துல நிக்கிறார். மீனத்துக்கு அதிபதி யாரு, குரு. அவ்வளவுதான். இப்ப அந்த குரு எடுத்துட்டு நேரா ராசி சக்கரத்துக்குள்ள வந்துருங்க. திருப்பி நம்ம நவாம்சம் போக வேண்டியதில்லை. இப்ப இந்த குரு லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சமாய் நிக்கிறார், அல்லது லக்னாதிபதியோட சேர்ந்து 10ஆம் இடத்துல நிக்கணும்.
அப்படி நினைச்சுனா அது வந்து கௌரி யோகம். இந்த கௌரி யோகம் பிரசன்ட் ஆகுது. அதனாலதான் இப்ப மிகப்பெரிய அளவுல பேரையும் புகழையும் சம்பாரிச்சு பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஜாதகமா இருப்பார் இருந்தார். அதான் கரெக்ட், இருந்தார் அப்படிங்கிறது சரி. சோ கௌரி யோகம் அப்படிங்கிறது மிக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய யோகம். இது மாதிரியான ரேரான யோகங்கள் அமையறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அந்த பொருளாதாரத்துல மிகுந்து நிற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான யோகங்கள்ங்கிறது வந்து நிச்சயமா அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஜாதகத்தை பார்த்தா ரொம்ப சாதாரணமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா மிகப்பெரிய வெற்றிகளை சாதிக்கக்கூடிய ஜாதகமா அந்த ஜாதகத்தை சொல்லணும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். நமது நேயர்கள் ஆள்வோல் தழைதழைத்து அறிவது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.